குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், நவம்பர் 26, 2022 மலேசியாவில் பினாங்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்பு அனௌன்ஸ் பண்ணுறோம். கீழே டெஸ்கிரிப்ஷனில் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃபார்மில் உங்களது பெயரையோ முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பிரேசில் ஆகிருக்கு. என்ன வந்து நீதிபதிகள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்பிள் ஐஃபோன் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே ஐஃபோன் வாங்கக்கூடிய யாருக்குமே வந்து சார்ஜர் வந்து கொடுக்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அது பிராண்டுக்கு உண்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், எங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது. அப்போ என்னென்னா, ஃபோன் தனியாக வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்பாட் தனியாக வாங்கணும், நீங்கள் சார்ஜர் முதற்கொண்டு தனியாக தான் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது பல பேருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், இந்தியாவிலேயே இருக்கட்டும், வெளிநாடுகளில் கூட பெரிய கடுப்பை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. ஏன்னா ஃபோனை கொடுத்தா ஃபோன் வாங்குறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரையும் கொடுக்கணுன்றதான் வந்து நியதி, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் தனியாக வாங்கு, நீ சார்ஜர் தனியாக வாங்கு, மற்ற எதுவாக இருந்தாலும் நீ தனித்தனியாக தான் வாங்கணும், இன்னும் போக போக நீ இப்போ ஃபோன் வாங்கிட்ட, இப்போ கேமரா நீ தனியாக வாங்கணும், அதில் உள்ள கீபேட்ஸ்லாம் நீ தனியாக வாங்கணும், பட்டன்லாம் தனித்தனியாக வாங்கணுன்ற அளவு கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதை நம்ம ஆப்பிள் ஐஃபோனை வந்து நம்ம குறை சொல்வதற்காக கிடையாது, பட் இதில் இருக்கக்கூடிய ஆன்ம ரகசியத்தையும் இந்த ஆப்பிள் ஐஃபோனையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா வந்து தெரிந்துவிடும். இப்போது பிரேசில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் பிரேசிலில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் வந்து கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் 165 கோடி ரூபாய் வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க. மேலும் பிரேசில் நாட்டில் உங்களுடைய ஃபோனை ஃபர்தராக நீ ஐஃபோனை விற்கணும் அப்படின்னா சார்ஜரையும் இலவசமாகத்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்ற அற்புதமான வந்து தீர்ப்பை வந்து மக்களுக்கும் சரி அந்த ஆப்பிள் ஐஃபோன் நிறுவனத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பாராட்டத்தக்கது, வாழ்த்துக்களுக்குரியது. இது அப்படியே நம்ம ஆன்மீகத்தில் நம்ம ஆன்மாவோட கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வாழ்க்கை புரிஞ்சிடும். உங்களுக்கு இப்போ ஒரு கோபம் வருது. என்ன கோபம் வருது? ஃபோனுன்ற ஒன்று நான் வாங்குறேன், ஆப்பிள் ஐஃபோன்னு ஒன்று வாங்குறேன், வாங்கும்போது கூடவே வரணும் இல்லையா, எது அந்த சார்ஜர்ன்றது கூடவே வரணும், ஆனால் கூட வராமல் இருக்கிறதுனால எங்களுக்கு கடுப்பாக இருக்குது, தேவையில்லாமல் டென்ஷனாக இருக்குது, இதுக்காக நான் மறுபடியும் சம்பாரித்து போய் நான் தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது, இதுக்காக தனியாக பணம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்றதுக்கு உண்டான அந்த கோபமும் அந்த ஆத்திரமும் உங்களது மனித வாழ்விலும் வர வேண்டும். மனித வாழ்க்கையில் எதன் மேலே வரணும்னா, இப்போ இந்த உடம்பு அப்படின்றத வந்து ஐஃபோன்னு வச்சுக்கோங்க. சார்ஜர் பாயிண்ட் அது, இந்த உடம்பிற்கு சார்ஜ் கொடுப்பது எது, சார்ஜிங் பாயிண்ட் அப்படின்றது எது, எது வந்து கரண்ட்டை கொடுக்குது? ஆன்மா என்பது தான் அந்த சார்ஜர் பாயிண்ட். ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய கரண்ட்டு தான் இந்த உடலை இயக்குகிறது. ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய கரண்ட்டு மனதை இயக்குகிறது, மனம் என்பது இந்த உடலை இயக்குகிறது. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மனதிற்கு ஆற்றலை கொடுப்பதே இந்த ஆன்மா என்பது தான். இது எப்படின்னா சார்ஜர்னு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி கோபம் வருது? ஃபோன் வாங்கினா சார்ஜர் கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கோபம் வர மாதிரி மனித வாழ்க்கையிலையும் இந்த உடல் எனும் இந்த ஃபோனை போன்று, இந்த மனதை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவை போன்று, இது உங்களுக்கு கூடவே கொடுத்து அமைச்சிருக்காங்க, ஆனால் அந்த சார்ஜரை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை. இப்போ இதுதான் பிரச்சனை. ஒரு சாதாரண ஃபோன் கர்ம சித்தின்னு சொல்லுவாங்க. கர்ம சித்தினா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு செயல் செய்வதனால், அந்த செயல் முழுமை பெறுவதனால், அந்த செயல் முழுமை அடைந்ததனால் ஒரு பொருள் அல்லது ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ இது எப்படின்னா, ஒரு ஃபோனை கிரியேட் பண்ணுறோம், ஒரு காரை கிரியேட் பண்ணுறோம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம், ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஃப்ளைட்டை கிரியேட் பண்ணுறோம். கர்ம சித்தி, கர்மம்னா செயல், சித்தினா முழுமை பெறுதல். அப்போ செயல் முழுமை பெறும்போது அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆகுது. அது எப்படிங்க மேஜிக் கிரியேட் ஆகுது? ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பறந்து போகலாங்க அப்படின்னா போடா முட்டா போயிலேன்னு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பறந்து போகிறது தான் ஃப்ளைட்டுன்னு வந்து வைக்கிறீங்க. ஒரு டப்பாவும் இன்னொரு டப்பாவும் ரெண்டு காதில் வச்சா பேச முடியுங்க. இங்கே பேசினா அங்கே கேட்கணும், போடா லூசு போயிலேன்னு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு பேர் தான் ஃபோன் அப்படின்னு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கர்மம் சித்தி பெற்றுள்ளது. பட் இந்த சித்தி எல்லாம் கடந்த சித்தி, பல சித்தி இருக்கு. கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, அத்தனை சித்திகளும் இன்னும் மனிதன் அடையவில்லை. கர்ம சித்தியான இந்த போனு, ஐபோனு, சார்ஜரை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, இந்த யோக சித்தி, ஞான சித்தி, சர்வ சித்தி, அத்தமா சித்தெல்லாம் நீ எப்ப வந்து நீ அடைய போறீங்க? அதற்கு ஆன்மாவை பற்றிய புரிதல் வேண்டும். ஆன்மாவை பற்றிய கல்வி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த கல்விக்கு பேர் தான் திருச்சிற்றம்பல கல்வி. ஒரு ஃபோனுக்கு வாங்கின சார்ஜரை பற்றி தெரியல, சார்ஜர் இல்லைன்னாவே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, உடனுடன் உங்களுக்கு ஆல்ரெடி இன்பில்ட்டாக உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து வச்சமிச்ச மாதிரி ஆன்மாவை வைத்து இறைவன் அனுப்பியிருக்கிறாரு. அந்த ஆன்மாவை பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த ஆன்மாவிற்கு இன்னொரு பெயர் தான் இறைவன், அல்லது இறைப்பொருள், அல்லது இறைத்துகள், அல்லது ஆன்மத்துகள், அல்லது பரம்பொருள், அல்லது மெய்ப்பொருள், அல்லது நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலான அந்த ஏகன் மற்றும் அநேக இறைவனாகிய ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் மாதிரியான ஒரு வடிவம்தான் இந்த புருவ மத்தியத்திற்குள் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி.
நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுபோல் உங்கள் உடம்பிற்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும், ஆன்மாவிற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் பிறந்திருக்கும் நோக்கத்திற்குண்டான மாபெரும் காரணமே இந்த உடலையும் இந்த உயிரையும் இந்த மனதையும் பற்றி தெரிந்து அறிந்து வாழ்வில் உயர்ந்த கட்டங்களையே அடைவது மட்டும்தான். நீங்கள் எப்படி இப்போ ஃபோனுக்கு வந்து சண்டை போடுறீங்களா, போய் சார்ஜர் கொடுக்கலன்னு இதை இறைவன்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடணுன்ற அவசியம் இல்லை. ஞானம் என்பது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இதை பற்றி தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வதற்கு பேர் தான் ஞானம். ஏதோ வெளியில் போய் தேடினா தான் ஞானம் கிடைக்கும், வெளியில் போய் பேசினா தான் வெளில எங்கேயோ தேடணும்னு நீங்கள் அப்படி கிடையாது. அது ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த ஞானம் எனும் இந்த இறை சக்தியை அறியாமை எனும் பெரும் இருள் வந்து சூழ்ந்துள்ளது. எப்போ வந்து இந்த அறியாமை எனும் இந்த பெரும் இருளை நீக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் உங்களுக்கு வந்து விடுகிறதோ, அது எப்படி வரும்னா பக்தியில் வரும், அப்படி இல்லைன்னா சரணாகதி நிலையில் வரும், அப்படி இல்லைன்னா தவம் செய்வதனால் வரும். இதெல்லாம் கடந்து ஜீவகாருண்யம், ஜீவன் காருண்யம்னா என்ன, ஜீவன்னா உயிர்னு அர்த்தம், காருண்யம்னா கருணைன்னு அர்த்தம். ஸோ எல்லா உயிர்களின் மீதும் கருணை காட்டக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தெளிவு உங்களுக்கு எப்போது வந்து விடுகிறதோ அப்போ இந்த அறியாமை எனும் விலகிவிடும், இருள் என்பது விலகிவிடும். அறியாமை எனும் இருள் விலக 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 ஆன்மா எனும் இறை பொருள் என்பது பிரகாசம் அடைந்துவிடும். பிரகாசம் அடைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், இறைவன் என்னெல்லாம் வேலை பண்ணுறாரோ, இறைவன் என்னெல்லாம் பேசுகிறாரோ அனைத்தையும் உங்களால் பேச முடியும், செய்ய முடியும். இதுதான் ஞானம்ன்றாங்க, சித்திகள்ன்றாங்க, அட்டமா சித்தின்றாங்க, மேஜிக் பவர்ஸ்ன்றாங்க, மேஜிக்கல் பவர்ஸ்ன்றாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக உங்களால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இறைவனை பாருனா யாருக்கும் தெரியாது, பட் ஒரு சிற்பியை கூட்டிகிட்டு வந்து செதுக்குப்பா அப்படின்னு சொன்னோடனே செதுக்குனதுக்கப்புறம் ஒரு அழகான விநாயகர் சிலையோ இல்லை சிவன் சிலையோ இல்லை ஒரு பார்வதி சிலையோ எப்படி வந்து இறைவன் காட்சி கொடுக்கிறாரோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதுபோல் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயின்ற இந்த திமிருத்தனம் அகங்காரம் தேவையில்லாத குணங்கள் தீய குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொண்டே வரும்போது அதை விளக்குறதுக்கு உண்டான சூட்சமும் ஃபார்முலா தான் அன்பு கருணை. அன்பு கருணை அதிகமாக டோசேஜ் உள்ள ஏற 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 இந்த இருள் என்பது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை நீங்கள் காண்பீர்கள். ஸோ ஃபோனுக்காகவும் சார்ஜருக்காகவும் சண்டை போடாமல், ஃபோனுக்காகவும் சார்ஜருக்காகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காமல், 125 கோடி ரூபா அபராதம் போட்டாங்க அந்த பிரதமருக்கு வாழ்த்துக்கள், அந்த நாட்டுக்கு வாழ்த்துக்கள், அங்கே தெளிவான ஆட்கள் இருக்கான்னு சொல்லி பெருமை நாம் அடித்து கொள்ளாமல் சந்தோஷப்படாமல் இந்த உடம்பிற்குள் இயங்கக்கூடிய அந்த ஆன்மாவை பற்றியும் மனதை பற்றியும் இந்த உடலை பற்றிய மெக்கானிசத்தை பற்றியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி புரிந்து கொள்ள நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் என்றால் மன நிம்மதி என்பது வலுப்பெற்றுவிடும், ஆத்ம சந்தோஷம் என்பது கிடைத்துவிடும், வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துவிடும். மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் எந்த தன்மையில் வாழ்ந்தார்களோ அந்த ஆற்றலையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். மெய்ஞானத்தை அடைந்து உச்சகட்ட நிலையான அருட்பெரும் ஜோதி எனும் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலுக்கு ஆதி மூலமாக விளங்கக்கூடிய அந்த பேராற்றலோடு பேராற்றலாக நீங்கள் கலந்து விடுவீர்கள். அப்போ இந்த சின்ன ஜீவனானது அந்த பெரிய அந்த ஆற்றலோடு சென்று கலப்பதைத்தான் திருமணம் அப்படின்னு வந்து சொல்கிறோம், திருக்கல்யாணம் சொல்கிறோம். திருக்கல்யாணம்ன்றது இதுதான் உண்மையான திருக்கல்யாணம். இந்த ஜீவாத்மாவானது அந்த பரமாத்மாவோடு சென்று இணைந்து விட்டதென்றால் அதற்கு பெயர் தான் திருக்கல்யாணம். ஸோ இதை உணர்ந்து ஃபோனை பற்றியும் சார்ஜரை பற்றியுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காமல் இந்த உடல் எனும் ஃபோனிற்கு உண்டான உண்மையான சார்ஜிங் பாயிண்ட்ன்றது ஆன்மா. இந்த ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளும் போது இந்த உடலை பற்றிய யூசர் மேனுவல் மொத்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த உடலை பற்றி உங்களுக்கு தெரிந்து விட்டதென்றால் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்ற மாதிரி இந்த அண்டத்தை பற்றிய மொத்த ரகசியம் இந்த பிண்டத்தில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இந்த பிண்டத்தை பற்றி ஆராய 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 அண்டத்தின் மொத்த ரகசியங்களும் தெரிந்துவிடும். இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் திருச்சிற்றம்பல கல்வி. அதற்குண்டான யோக பயிற்சியை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த யோக பயிற்சிக்கு பேர் தான் பரம்பொருள் யோகம். இந்த யோகத்தை செய்ய செய்ய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருக்க இருக்க நீங்களும் தாராளமாக இறைநிலை அடையலாம். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து
வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.